டீச்சர் பேசிக்ஸு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஆர்னு ஏர் டோரு எல்லாமே பண்ணியிருக்கு. அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு லேசர் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஏர் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லா ஸ்மூத்தாக திறக்கேன். டபுள் கிளிப்ஸ் மாடல் பண்ணி கொடுத்துருக்கு. படி ஸ்டெப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில். அதேமாதிரி கீழே வந்து அலுமினிய பிளேட் பண்ணி கொடுத்துருக்கு. சைடில் ரெண்டு ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம் டோர்லேயே. அது போக சைடில் இங்கே இந்த ரைட் சைட்லேயுமே ஒரு ஹேண்டில் பிடிச்சி ஏறது மாதிரியாகவும், ரைட் லைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமே ஈஸியாக இருக்கும் பிடிச்சி ஏறதுக்கு. அதேமாதிரி உட்டன் மேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வண்டிக்கு. ஃபுல்லாக பானட்டு ஃபுல்லாகவே உட்டன் தான், உள்ள டெம்பரேச்சர் எதுவும் ஏறாது அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ரியர் வந்து கேரளா டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுலேயே ஆம்பு இன்வெர்டர் ஸ்பீக்கர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. ரியர் கேபின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்குது. வெல்கம். அதேமாதிரி ஒரிஜினல் டேஷ்போர்டு இதில் பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து ரிவர்ஸ் லைட்டு ரிவர்ஸ் கேமராவுக்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் கேர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஃபுல்லாகவே இது வந்து கிளாத் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம், சாரி ரெக்ஷன் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் இதில் ரிவர்ஸ் கேர் போட்டோன்னா என்னன்னா அந்த டிஸ்பிளேலே வந்துடும், காரில் மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதேமாதிரி பெரும்பாலும் வந்து கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கு, பாண்டிங்குச்சியோடைய ஓன் டிசைனு. சைடு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதேமாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெக்ஸினு கிளாத் வித் ரெக்ஸின் மிக்சிங் வரும், அது அந்த டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் செம்ம ராயல்ட்டியாக இருக்கு. சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேப் எல்இடி லைட் போட்டு நம்ம கோல்டன் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. உள்ளே வந்து ரியர் ஃபோர் வீலர் லேசரில் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி ஸ்பைடர் மேனு இந்த மாதிரி இந்த வட்டம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதேமாதிரி சைடு பாக்ஸ்லேயும் வந்து நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்பீக்கரை சுற்றி ஃபுல்லாக ஜேபிஎல் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா செரிய ஆடியோ வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ரெண்டு ஜேபிஎல் வந்துருக்கு, மினி ஹார்ட் ராக் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே மினி டாப் வந்துருக்கு ஜாக்வார்க்குள்ளே. ரியரில் கிளாஸ் பார்த்துருந்தா நியான் லைட் போட்டு அது ஒரு இந்த போர்டு லைட் பண்ணி கொடுத்துருக்கு, பட்டர்ஃப்ளை லைட்னு சொல்லுவாங்க, அது பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும், நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வச்சுக்கலாம். அதேமாதிரி உள்ளேயும் டேப் எல்இடி லைட் ஓட்டி கொடுத்துருக்கு, தேவைன்னா போட்டுக்கலாம். அதேமாதிரி 40 இன்ச் சுமார் எல்இடி டிவி பண்ணி கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வந்து ஏசிபி சீட்டில் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு அதேமாதிரி பானட்டை வந்து ரியர் பானட்டை ஓப்பன் பண்ணி கியர் பாக்ஸ் பார்க்குறதுக்காகவும் இது எல்லாத்துக்குமே ஓப்பன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் வந்து கிளாஸ் கிடையாது, ஃபுல்லாகவே ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 40 இன்ச் சுமார்ட் எல்இடி டிவி மாட்டி கொடுத்துருக்கு. இதுக்கு இதேமாதிரி பானட்டு பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்பு, அதில் கல்ட்டி மட்டர் வைக்கிறது எல்லாமே வசதியாக இருக்கும். அதேமாதிரி இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முருகருடைய படம் பண்ணி கொடுத்துருக்கு, முத்துமலை முருகர் முத்துமலை அந்த படம் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கு. டிரைவருக்கு ஒரு கோச் ஃபேன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். சரி டிஜே, நம்ம வந்து ரிமோட்லேயே அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம்.
ايه ده؟